ஹெப்ரோன் விஷன் டிவி வழங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் வாரங்களையும் மணி நேரங்களையும் நிமிடங்களையும் வினாடிகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பெரிய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தருமையான ஹெப்ரோன் விஷன் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு இந்த நல்ல நாளை கர்த்தர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கு மிகவும் காரணமாக பாஸ்டர் சுபலால் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக, இந்த ஊழியம் வளர்வதாக. ஸ்தோத்திர ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியங்கள் வசனங்கள் பல விதங்களிலே உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மிக விசேஷமாக இந்த டிவி சேனல்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலம் அங்கங்கே ஏற்படுத்தப்பட்டு மிக வேகமாக பரவி வருவதை நினைத்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே நான் சிந்திக்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் 8 சங்கீதத்தில் ஒரு வசனம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலனை குறித்து நாம் படிக்கிறோம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணினீர். பகைஞன் பழிகாரன் அப்படி ஒரு ரெண்டு கூட்டம் சொல்லியிருக்கு. அவர்களை அடக்குவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் பகைஞன் பழிகாரன் என்கிற கூட்டங்கள் உலகத்தில் ரொம்ப பெருகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் பகைஞர்களாக மாறுகிறார்கள். பழிகாரன், பழியின்னா இல்லாததை சொல்லி குற்றம் சுமத்தி அப்படியெல்லாம் பண்ணி பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பெருங்கூட்டம் இருக்குது. அவைகளை அடக்குவதற்கு இன்னொரு பெருங்கூட்டத்தை, ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்பினார் என்று சொல்லப்படவில்லை. இங்கே என்ன பண்ணிட்டாராம், ஆண்டவர் பல விதங்களில் பகைஞனையும் பழிகாரனை அடக்கி போடுறாரு. அதில் ஒரு விதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் பாலகர் வாயிலே ஒரு பலனை உண்டு பண்ணினார்னு சொல்லியிருக்கு. பலன், குழந்தைகள் பாலகர் வாயில ஒரு பலன். கையில் அல்லவா பலன் வரணும். பகைஞனை பழிகாரனை அடக்கணும்னா நமக்கு வேற விதமாக யுத்தம் பண்ணி அல்லவா ஜெயிக்கலாம் என்று நாம் ஒருவேளை நம்முடைய அறிவிலே நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிற செயலே வித்தியாசம். நம்ம நினைவின்படி அவர் செய்வதில்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நம்ம நினைப்போம் அது எதையும் அடைக்கணும்னா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்று கூட நம்ம சில வேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோ அதை அடக்குவதற்கு, சில வல்லமைகளை அடக்குவதற்கு, போராட்டங்களை அடக்குவதற்கு, நமக்கு விரோதமாக வருகிற யுத்தங்களை அடக்குவதற்கு ஆண்டவர் தெய்வ மக்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கிறாரு. வாயிலே பலன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வாயிலே பலன். மனுஷருக்கு வாயினால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆதியாமத்தில் நான் படிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த 99 மரத்தின் கனிகளை நீ சாப்பிடலாம், 99 மரத்தின் கனிகளை நீ சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஒரு கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் மனுஷனுக்கோ 99 கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை விட ஒரு கனியை கொடுக்கவில்லையே என்கிற கவலை தான் அவனுக்கு இருந்தது. ஏவாளுக்கு இருந்தது, ஆதாமுக்கு இருந்தது. இதை உண்டு பண்ணது சாத்தான். ஐயோ நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த 99 மரத்தின் கனியை விட இதுதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உங்கள் நாவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், புசிப்புக்கு நல்லதாக இருக்கும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொன்னால் பாருங்கள், உடனே அதை புசிக்கணும். வாயினாலே அதை புசிக்கணும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று. உண்டானது உண்டானுடனே அதை தாமதம் பண்ணலை.
தாமதம் பண்ணாம மிக வேகமாக மிக மிக உற்சாகமாக அந்த கனியை புசிக்க முற்பட்டார்கள். அப்போ முதல் பாவமே வாயினால் வந்தது. அவன் சொல்றான், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானது, புசிப்பிக்கிறது ரொம்ப ருசியா இருக்கும், அப்படியாகும் இப்படியாகும், கண்ணெல்லாம் திறந்துடும், எல்லாம் ஒரே ஒரு காரியம் வாயில் அந்த பழத்தை வச்சுட்டா போதும் என்று சொல்லிட்டான். தோத்திரம். அவர்களும் உற்சாகமாக அப்படி செயல்பட்டார்கள். தோத்திரம். பாவம் வாயினாலே வந்தது. இன்னொரு வசனத்தில் கூட சொல்லியிருக்கிறது, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானேன்னு சொல்லியிருக்கு. அப்போ மனுஷன் படுகிற பிரயாசமும் பாவம் வந்த விதமும் அதை ஜெயிக்கிற விதமும் வாயிலே கத்தர் வைக்க விரும்புகிறான். தோத்திரம். அப்போ இதில் சங்கீதம் 8 சங்கீதம் படித்த பிரகாரம், பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு குழந்தைகள் பாலகர் வாயினாலே கத்தர் பலனை உண்டு பண்ணினார். தோத்திரம். அப்படி ஒரு பலன் எங்கே எப்படி ஆண்டு உண்டு பண்ணார், எப்படி அந்த பலன் கிரியை நடப்பிக்கிறது என்பதை சுருக்கமாக 2-3 வசனம் சொல்ல போகிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அடக்க முடியாத பிரச்சனைகளை அடக்குவதற்கு இந்த வசனம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மேற்கொள்ள முடியாத சில போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதே சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான வேத புத்தகத்திலே கர்த்தருடைய 40 சங்கீதம் அதில் ஒரு வசனம் படிக்கிற பொழுது வாயிலே எப்படி கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். 40 சங்கீதம் 1 வசனத்திலே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி என் தேவன் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார் அப்படிங்கிறார் சங்கீதக்காரர். கர்த்தருடைய பிள்ளையிலே அந்த புது பலன் அல்லது வாயிலே பலன் என்பது என்ன என்று நம்ம யோசிக்கலாம். வாயிலே பலன் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு புது பாட்டு. தோத்திரம். கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு புது பாட்டு. அந்த பாட்டை கேட்டு என்று சொல்லவில்லை, அதை கண்டு என்று சொல்லியிருக்கிறது. அந்த புது பாட்டை காண்கிற மக்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தோத்திரப்போ ஒரு கூட்டம் ஜனங்களை பாலகர் போல குழந்தைகளைப் போல உள்ள தெய்வ மக்கள் பெரும் சேனைகளை பெரிய பழிகாரர்களை பழியை பெரிய தோத்திரம் பகஞ்சனை மேற்கொள்ளத்தக்க ஒரு பலனை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வ மக்கள் பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம அதுக்காக அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் என்று வேறு ஆயுதத்தை எடுக்கவும் தேவையில்லை, வேறு வழியை பார்க்கவும் தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த புதிய பாடலை பாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரவிலும் கீதம் பாட வைக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல புது பாடலை நம்முடைய வாயிலே கர்த்தர் கொடுக்கிறார். அதை கண்டு பகஞ்சன் பழிகாரன் தோத்திரம் ஜனங்கள் பயந்து கர்த்தரை நம்பத்தக்கதாகவும் அவைகள் அடங்கி போகத்தக்கதாகவும் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. தெய்வ மக்கள் அப்போ என்னது என்று சொன்ன அந்த அனுபவத்தை அந்த புதிய பாடலை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும். அதில் 40 சங்கீதத்தில் நான் படிக்கிற பொழுது, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறான். தூக்கி எடுக்கிற தெய்வம். நாம் தூக்கி எடுக்கப்பட்டவளாக இருக்கணும். உலகத்தோடு உலகமாக இருக்கக்கூடாது, பாவத்தோடு பாவமாக இருக்கக்கூடாது, தோத்திர பழிகாரர்களோடும் பகைஞரோடும் சேர்ந்து சுத்தக்கூடாது. நாம் தூக்கி எடுக்கப்பட்டவர்களாக வேறுபடுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மனந்திரும்பினர்களாக இருக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம தூக்கி எடுத்துட்டாருன்னா
நம்மை ஆண்டவர் மறுபடியும் அந்த சேத்தில் போடுறதில்லை, மறுபடியும் அந்த உலையா பயங்கரமான குழியிலே விளம்படி விடுவதில்லை, நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். கண்மலை கிறிஸ்து, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அடிகளை கால்களை நிறுத்தி, அது சும்மா ஆடிட்டு இருக்க மாதிரி பண்ணாம ஸ்ட்ராங்காக நிற்கும்படி உறுதிப்படுத்துகிறார். அப்போ இந்த புது பாட்டு வாயிலே வரணும்னா, இந்த பலன் வாயிலே கிடைக்கணும்னா, நாம் தூக்கி எடுக்கப்பட வேண்டும். இயேசு தான் நம்மை தூக்கி எடுப்பார், வேறு யாரும் நம்மளை தூக்கி எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை சில பேர் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் விளையாட்டுன்னு தள்ளி கூட விட்டுருவாங்க மனுஷர்கள். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வம், நம்மை கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது மரண வாசலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், மரண படுக்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், வியாதி கட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். எடுத்து எங்கேயோ இன்னொரு புழுதியில் கொண்டு போட மாட்டார், தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நம்மளை பலப்படுத்திட்டு ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுக்கிட்டு, நம்ம வாயிலே ஆண்டவரை துதிக்கிற ஒரு புது பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த புது பாட்டு தான் பகஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போடுகிற துதி ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம், ஆவியினாலே நிரம்பி ஜபிக்கிற ஜபம் என்று சொல்லலாம். ஆவியினாலே நிரம்பி ஜபிக்கிற ஜபமும் துதி ஸ்தோத்திரமும் சபை கூடி நாம் ஆராதிப்பதும் நமக்கு சும்மா இல்லை, நமக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பலன் பகஞ்சன் பலிகாரன் பாவத்தில் மனுக்குலத்தை வீழ்த்தினவன் மனுக்குலத்துக்கு மரணத்தை உண்டு பண்ணினவனை அடக்கும்படியான ஒரு பலனை தெய்வ மக்களாக குழந்த போல பாலகர் போல திருவசனத்தை ஏற்றுக்கொள்கிற தெய்வ பிள்ளைகள் மறுபடியும் பிறந்த மறுபடியும் கத்தருக்குள்ளே வளர்ந்து வருகிற தெய்வ மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன்தான் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம், துதி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை இந்த துதி ஸ்தோத்திரம் சும்மா வராது, யாரோ சொல்லி சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லினா வராது. சோத்திரம் என்பது தேவன் நமக்கு வாயிலே கொடுக்கிறார், உண்டு பண்ணுகிறார். இங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுது, குழந்தைகள் பாலகர் வாயிலே உண்டு பண்ணினார் என்பதாக நாம் படிக்கிறோம். கை வைத்தாலே சொல்லுவோம் அல்லேலூயா. தெய்வ மக்களை அப்படி ஆண்டவர் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலனை உண்டு பண்ணினீர் என்று நம்ம சொல்லுகிறோமே, அப்போ இது நம்மனால உண்டான ஒரு அனுபவம் அல்ல, இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாமாக உண்டு பண்ணினா பலன் வராது, தேவன் உண்டு பண்ணாதான் பலன் வரும். நான் சிறுவனாக ஒரு 15 வயது அனுபவ வயசில் இருக்கும்போது சர்ச்சுக்கு நான் போவேன். ஒரு வயதான போதகர் எங்கள் சபைக்கு போதகராக இருந்தார், அவர் ஒரு அருமையான போதகர், வயதான மனிதன், எல்லாரையும் அப்படி கூட்டத்தில் அப்படியே நடந்து ஜோமனுங்க ஜோமனுங்க அப்படி தட்டி தட்டி எல்லாரையும் ஜோமனுங்கன்னு சொல்லுவார் சின்ன பையங்களை எல்லாம். இப்போ நானும் முன்னெல்லாம் முழங்கால் போட்டிருப்பேன், என்னையும் வந்து தட்டி தட்டி ஜோமன் வில்சன் சோத்திரம் பண்ணு சோத்திரம் வில்சன் சோத்திரம் பண்ணு சோத்திரம் பண்ணும்பாரு. அப்படி அவர் சொல்ல சொல்ல நான் உடனே ஆ சோத்திரம் சோத்திரம் அது ஒரே சோத்திரம் சோத்திரமே, அவர் மெதுவாக அந்த அடுத்த ஆள்கிட்ட போனது சோத்திரம் நின்று போயிடும், அப்படியே சோத்திரம் ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் வந்து காதை பிடிச்சி ஒரு முறுக்கு முறுக்கிடுவார், சோத்திரம் பண்ணுங்க சொல்கிறேன் நீ முக்க வாய முடிட்டு இருக்க, நானும் சோத்திரம் 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 அப்படிப்பேன், பிறகு போனேன்னு ஸ்டாப் ஆயிடும். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் கர்த்தர் என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். ஒரு கூட்டத்திலே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சோத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஆண்டவரை பிள்ளை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் துதி சோத்திரம் வாய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் கர்த்தரை மையப்படுத்துகிறேன், நேரம் போயிட்டே இருக்கு நிற்க மாட்டேங்குது. சோத்திரம் அந்த போதகிற நேரம் பார்த்துட்டு மெதுவாக வந்து எங்கள் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் வெல்சன் கொஞ்சம் அடக்கிக்க கொஞ்சம் அடக்கிக்கொண்டாரு. சோத்திரம் தெய்வ மக்களே,
எனக்கு ஞாபகம் வருகிறது, முந்தி காதை பிடிச்சி முறுக்கி தோத்திரம் பண்ணி பண்ணினாரு, இப்போ அவரே சொல்றாரு அடக்கி காக்கிறாரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரே இது நானாக பண்ணியிருந்தா நிற்கும் அடக்கமே, இது நான் பண்ணலையே, இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு மனசில் நினச்சி நான் கண்ட்ரோல் பண்ணு பார்க்கவே முடியல. தோத்திரம் கத்தருடைய பிள்ளை 15 வயதிலே துதி ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் என் வாயிலே கொடுத்தார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 56-57 வருஷமாகிறது அந்த துதி ஸ்தோத்திரம் என் வாயிலே கத்த தந்த பலனாயிருக்கிறது, கத்த தந்த ஒரு பலனாயிருக்கிறது. அந்த பலன் தான் இந்த ஊழியத்திலும் இத்தனை வருஷம் கத்திற்கு ஊழியம் செய்யவும் ஆத்துமாக்களுக்கு உபயோகமாக வாழவும் தேவன் மேல் ஒரு நம்பிக்கையோடு இருக்கவும் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு பலனை அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தரே கொடுத்தார். அபிஷேகத்தினாலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த போதகர் நிறுத்து போதும் அடக்குன்னு சொன்னாரு, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அது அடங்காத அல்லது அடக்க முடியாத தேவனுடையத்திலிருந்து வந்ததினாலே அது இன்னைக்கு வரைக்கும் பொங்கிட்டு தான் இருக்கு. தோத்திரம் பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பலன்தான் சத்துருவை மேற்கொள்ளத்தக்க ஒரு புது பலன், ஒரு புது பாட்டு. அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் என்னை மட்டுமல்ல என்னை போன்ற கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரையும் நிரப்பிட்டு வர்றார். உலகம் எங்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் வேற ஏதோ வைத்து நம்ம ஊழியம் செய்யறதில்லை, வேற எதையோ நம்பி நம்ம வாழ்வதில்லை, வேற ஏதோ ஒரு காரியத்தினுடைய சைடு சப்போர்ட்னால நம்ம வாழ்வதில்லை. நமக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய பாலகர்களாகிய குழந்தைகளாகிய நமக்கு வாயிலே கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். வாயிலே கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். அந்த பலன் தான் பரிசுத்தாவின் பலன், துதி ஸ்தோத்திரம் என்ற பலன். இது சும்மா வெறும் பலன் அல்ல. இந்த பலத்தை இந்த வாயில வருகிற இந்த துதி ஸ்தோத்திரம் இவைகளினாலே ஆச்சரியமாக காரியங்கள் நடைபெறுகிறது. எத்தனை ஊழியர்கள்ட்ட கேட்டால் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோம், ஆவியில் நிரம்பி ஊழியம் செய்தோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. தெய்வ மக்களை அப்போஸ்தலர்கள் நடபடிகள் புத்தகத்தில் நம்ம படிக்கிற பொழுது அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவர்கள் போன இடமெல்லாம் ஆச்சரியம் நடந்தது, அதிசயம் நடந்தது. பவுலை பிடித்து தோத்திரம் கொண்டு போறதுக்காக கப்பலில் கொண்டு போகிறாங்க, நியாயந்திருக்க கொண்டு போகிறாங்க, கப்பலே உடஞ்சி போகுது, நீத்தி கரை சேர்றாங்க, எப்படியோ தப்பிட்டோம் பழச்சிட்டோம் சொல்லி பார்த்தா அங்கே ஒரு இடத்துல போய் தோத்திரம் ஒரு தீவில் போய் சேர்றாங்க. அந்த தீவில் போய் சேர்ந்தா குளிர் பயங்கரமாக குளிர் அடிக்கி, அந்த குளிர் தீர்வதற்காக கொஞ்சம் விறகெல்லாம் பறக்கி தீயை வச்சு கொஞ்சம் தீ குளிர் காய்வோன்னு சொல்லி குளிர் காய்ஞ்சா பவுல் எல்லாரும் விறகு எடுத்து போட்டாங்க, ஒரு விறகுலையும் பாம்பு இல்லை, பவுல் எடுத்த விறகுல பாம்பு வந்து தோத்திரம். பவுல் உடனே எல்லாரும் நினைச்சாங்க இவன் உண்மையில பயங்கர கொலகாரன், கொல்லாதவன் இவன், பலிகாரன், இவன் ஒரு பாவி, இவன் நம்ம கூட்டத்தில் வந்துட்டானே பத்தியா, அந்த கப்பல் சேதத்துக்கு உள்ளதும் தப்பிட்டான், ஆனா பழி அவனை விடவில்லை அப்படின்னு சொன்னான். பழி அவனை விடவில்லை. ஆனால் ஆச்சரியம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அதை தீயிலே உதறி போட்டு விட்டு ஒரு சேதம் அடையாதிருந்தான், ஒரு சேதம் அடையவில்லை. அவன் அந்த தீவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இவன் தேவன் என்று சொன்னார்கள். ஐயோ இவன் பலிகாரன் அல்ல, இவன் தேவன் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த தீவில் இருக்கிற தலைவனுக்கு சோமில்லை, இவரை கூட்டிட்டு போய் ஜோம் பண்றாங்க, இவர் கத்துடைய இப்படி வேற ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இப்ப ஜோம் பண்ணார் பாருங்க, அவன் சுகமடைந்தார். அந்த தீவார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. பகைஞர்களாக பலிகாரன் என்று பெயர் சூட்டினவனை தோத்திரம், அவன் பலிகாரன் அல்ல, பகைஞன் அல்ல, அவன் ஒரு பாலகன், ஒரு தெய்வ பிள்ளை என்பதை கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்திருந்த அந்த ஆராதனையின் வல்லமை, பரிசுத்தாவின் பலன் அவனை பலப்படுத்தினது. அந்த தீவில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், விரோதமாய் வந்தவர்கள் அடிபணிந்தார்கள். தோத்திரம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் தெய்வ மக்களை, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம்,
அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய என்று ஒன்று நீங்கள் அங்கும் இங்கு ஓட வேண்டாம். எந்த ஒரு விஷயமானாலும் முழங்கால் பணியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடி வசனங்களை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புது பலன் தருவார், புது பலன் தருவார். மட்டுமல்ல, கர்த்தருடைய 149 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ராஜாக்களையும் இன்னும் மேன்மை மேன்மக்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வாயிலே வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறார் போட்டிருக்கு. அப்போ பெரிய பெரிய ராஜாக்களையும் பெரிய பெரிய மந்திரிகளையும் ஆளுகை செய்கிறவர்களையும் சங்கிலிகளினால் கட்டுவதற்குரிய பலன் தெய்வ மக்களின் வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாடு, இந்திய நாடு ஆண்டவரை அறியணும். இந்திய நாட்டிலுள்ள மந்திரிகமார்கள் கர்த்தரை அறியணும். இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா உயர் பதவியில் இருக்கிறவர்கள் தேவனை அறியணும் என்கிற ஒரு பெரிய ஒரு சித்தம், திட்டம், தீர்மானம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே தெய்வ மக்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண மக்களையும் சந்திக்கும், மேன் மக்களையும் சந்திக்கும், எல்லா உயர்ந்த மக்களையும் சந்திக்கும். இந்த வசனம் நமது வாயிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற துதி ஸ்தோத்திரம் என்பது எல்லா மக்களையும் சந்திக்கும். தெய்வ மக்கள் அப்போஸ்தலர்கள் 2 நான் படிக்கிற பொழுது 120 ஆண்டவர் இயேசுவோடு கொடுத்த 12 ஒரு 80 இன்னும் சில ஸ்திரீகளும் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 120 ஜெபம் பண்ணிட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு நடந்தார்கள். இனி நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி பயந்து ஒரு கலக்கத்தோடு ஒரு மேல் வீட்டில் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆச்சரியம் பலத்த காற்று அடித்தது. ஆச்சரியம் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இறங்கி வந்த நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை துதித்து அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த சமயத்திலே பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளாக இருந்தபடியினால் முழு உலகத்தில் இருந்த யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருந்தார்கள். வந்தவங்க என்ன நோக்கத்தோடு வந்தாங்க, இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு நம்ம திரும்பி நம்ம நாட்டுக்கு, நம்ம இருக்கிற தேசத்துக்கு போயிடணும், திரும்ப நீ அடுத்த பண்டிகைக்கு வரணும், இதுக்கடையில் நம்ம திரும்பி போய் பல காரியங்களை செய்யணும் என்று பல பிளான் திட்டம் போட்டுட்டு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த 120 பாடி துதித்து அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி கர்த்தர் அவர்கள் வாயில் கொடுத்த பலனை வெளிப்படுத்தின பொழுது 3000 அன்றைக்கு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வந்தபோது ஆராதனை பண்ணிட்டு திரும்பி போகணும்னு தான் வந்தாங்களே. ஆனால் வசனம் சொல்லுகிறது அன்றைய தினம் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 கர்த்தருடைய சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். 3000 அப்போஸ்தலர் உபதேசத்து கீழ்ப்படிந்தார்கள். அந்யோன்யத்தில் இருந்தார்கள், அப்பம் பிட்குதலில் இருந்தார்கள், ஜபம் பண்ணிருக்கிற விஷயத்தில் இருந்தார்கள். வே முந்தி அவங்க திரும்பி போய் அவர் ஏதாவது அவங்கவுங்க காரியத்தை பார்க்கணும் இருந்தவங்களுக்கு இப்பொழுது இந்த ஆராதனை, இந்த மக்களின் வாயிலிருந்து வெளிப்பட்ட தேவ பலன், அவருடைய சுய ஆலோசனைகளை, அவருடைய எல்லா விதமான திட்டங்களை, தீர்மானங்களை மாற்றி ஒரு தெய்வ திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறித்து. அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி நம்முடைய வாழ்விலும் நம்ம துதி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுகிற போது ஆண்ட பிள்ளைகளே விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் அடக்குவது மட்டுமல்ல, தெய்வ ஜனங்கள் உலகமெங்கு சிதறியிருக்கிற மக்களை கூட்டி சேர்ப்பதற்கும் தேவன் தம்முடைய பரிசுத்தவானுடைய வாயிலே ஆராதனை, துதி ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை, ஜபம், வசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயாவோட வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கிறது. கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வசனம் இருக்கிறது. அது கையிலே என்கிற வார்த்தை கிரியையிலே என்று சொல்லலாம், நம்முடைய ஜீவியத்திலே என்று சொல்லலாம், நம்முடைய செயல்களிலே என்று சொல்லலாம். கர்த்தர் சோதரன் எபிரேயர்கள் நிருபத்தில் நான் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தோத்திரம், கர்த்தருடைய வசனம் இருபுறமும் என்ன உள்ளது, கருக்குள்ள பட்டயம். தோத்திரம், இருதயத்தின் நினைவுகளை சிந்தைகளை வகை அறுக்கிறது. தோத்திரம், அப்படிப்பட்ட பெரிய வசனம் இந்த உலகத்திலே தெய்வ மக்களின் வாயிலிருந்து புறப்பட்டு உலகம் எங்கும் போய்கொண்டே இருக்கிறது. தோத்திரம், நம்முடைய இந்த தேசத்துக்கு இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருவராகிய தோமா, சந்தேகப்பட்ட தோமா, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமாகி அவன் ஒருத்தங்கிட்ட தான் சொன்னார், உன் கையை என்னுடைய காயத்தில் போடு அப்படிங்கிறார். நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கேன்னு நம்ப மாட்டேங்கிறேன், உன் கையை என் காயத்தில் போட்டுப்பாரு அப்படின்னு சொன்னபோது அவன் அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். அவன் கண்களினால் கிறிஸ்துவின் காயத்தை கண்டவன், அவன் கண்களினால் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டவன். அந்த காட்சி அவனை உயிர்ப்பித்தது, அந்த காட்சி அவனுடைய வாயிலே ஒரு பலன் தந்தது, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனை நிரப்பினது. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து சேர்ந்தார். அந்த வந்து சேர்ந்த அந்த தேவ மனிதன் மூலமாக நாம் எல்லாரும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அவன் ஒரு பயந்தவனாய் இருந்தாலும், அவன் ஒரு சந்தேக பேர்வழியாய் இருந்தாலும், தேவனுடைய பலன், கர்த்தருடைய பலன் அவன் வாயிலே கர்த்தர் கொடுத்து தரிசனம் பெற்று அவன் வந்துதான் இந்திய நாட்டிலே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு செழிப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயம், ஒரு சமாதானம் உண்டாகத்தக்கதாக அந்த ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் கிரியேட் செய்தார். தெய்வ மக்களை, நாமும் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், பயந்தவர்கள் போல் இருக்கலாம், சோர்ந்தவர்கள் போல் இருக்கலாம், கலங்கினவர்கள் போல் இருக்கலாம், கவலையே பட்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பலனை நீங்கள் வாயிலே பெற்றுக்கொண்டால் உங்களை கொண்டு புத்தி கெட்டாத காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு புத்தி கெட்டாத காரியம் நடக்கும், உங்கள் மூலம் அநேக ஜனங்களுக்கு நடக்கும், உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுக்கு வருகிற பகைஞர்கள், பழிகாரர்கள், போராட்டங்களை நீங்கள் அடக்கி போடுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளையிலே ஆண்டவருடைய சிங்காசனம் ஒரு சத்தம் உண்டாகிறது. எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள், எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், பூமியின் ராஜாக்களை எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க என்பதாக சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்படியானால் இந்த துதி ஸ்தோத்திரம் என்பது உலகத்தோடு முடிந்து போவதல்ல, இந்த துதி ஸ்தோத்திரத்தோடு தான் நாம் பரலோகத்து போறோம். இதுதான் பரலோகத்திலும் அது நிலைத்திருக்கும். இந்த துதி ஸ்தோத்திரத்தோடு கூட பரலோகத்திலும் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். மட்டுமல்ல, ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வெண் வஸ்திரம் உடுத்து கொண்டு நின்றார்கள். யோவான் கேட்கிற, இவங்க யாரு வெண்ண வஸ்திரம் உடுத்து நிற்கிறாங்களே என்று கேட்டபோது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை என்ன செய்தவர்கள், ஜெயித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் சண்டை போட்டோ வேற ஈட்டி பட்டயம் எடுத்தோ ஜெயித்தவர்கள் அல்ல, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாயிலை கொடுத்த அபிஷேகத்தின் பலத்தினாலும் ஜபஜீவியத்தின் பலத்தினாலும் வசனத்தின் பலத்தினாலும் ஜெயித்தவர்கள் வெண் வஸ்திரம் உடுத்தவர்களாக பரலோகத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ மக்களே, இந்த உலகத்திலே ஆண்டவரை பின்பற்றுகிற நம்ம சாதாரணமாக இருந்தாலும், குழந்தை போல் இருந்தாலும், பாலகர் போல் இருந்தாலும், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பலன் வாயில் இருக்கிறது, அபிஷேகத்தில் இருக்கிறது, வசனத்தில் இருக்கிறது, ஜபஜீவியத்தில் இருக்கிறது, ஆராதனையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்திலே நாம் வளர 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 நமக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் அடக்கி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெய கிறிஸ்து வரும்போது அவர் உங்களை ஆயத்தப்பட்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக,
ஜெயம் கொண்டவர்களாக கண்டு கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார். ஆசீர்வாதம் நம் அனைவரும் மேலும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சர்வாதிகாரம் உள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தர்மையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வசனத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவரே ஜெபத்தின் வல்லமை ஒரு பலனாக எங்கள் வாயிலே நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதனால் சகலவற்றை நாங்கள் அடக்கி மேற்கொண்டு ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாய் வாழ கிருபைதான். பெரிய காரியங்களை செய்தார்கள். கேட்கிறவர்கள், கண்டவர்கள், அனுபவித்தவர்கள் ஜெயம் பெறுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.